ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேஷனல் ஹைவேயில் இருக்கிற ஒரு பேரிக்காடை வந்து எப்படி நம்ம வந்து கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் டெமோவோட பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்டு உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பேரிக்காடை கிராஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்மளோட ட்ராக்கில் வந்து பேரிக்காடு எப்படி இருக்குன்னா, ஒரு சைடில் இந்த மாதிரியும் இப்படி இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக வச்சுருப்பாங்க. மேபி ரெண்டு இருக்கலாம், இன்னொரு இடத்துல வந்து மூணு கூட இருக்கலாம். அப்போது இதில் எந்த சைடு என்ட்ரன்ஸ் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பேரிக்காடை, இது தூரத்தில் இருந்தால் கூட ரெண்டுமே ஒரே லைனில் இருக்கிற மாதிரி தான் நமக்கு ஒரு வியூ வந்து நமக்கு கிடைக்கும், லாங்கர் வியூவில். அப்போது பேரிக்காடு இப்படி இருக்கா இல்லை இப்படி இருக்கா அப்படிங்கிறது நமக்கு வந்து சரியாக விசிபிலிட்டி வந்து கிடைக்காது. ஆக்சுவலாக வந்து பேரிக்காடை எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா, ஹைவேவோட லேன் ரூல் படி என்ன அப்படின்னா, நீங்கள் எப்பவுமே வந்து லெஃப்ட் லேனில் தான் நீங்கள் போகணும். ரைட் லேன் வந்து ஒன்லி ஓவர் டேக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து நீங்கள் எடுக்கணும், ரைட்? அப்போது லெஃப்ட் லேனில் தான் வந்து ஆல்வேஸ் வெஹிக்கிள்ஸ் வந்து போகும் அப்படிங்கிறதுனால, உங்களுக்கு எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு லெஃப்டில் தான் என்ட்ரி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதாவது இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போது லெஃப்ட் லேனில் போய் நீங்கள் வந்து ரைட்டில் இப்படி எஸ் எடுத்து நீங்கள் இப்படி போக வேண்டியிருக்கும். அப்போது ஆனால் நம்ம ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரியாக அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்படி லெஃப்டில் தான் என்ட்ரி கொடுக்கணுங்கிறத ஃபாலோ பண்ணாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, லெஃப்டில் இருக்கிறதுக்கு முன்னாடி வச்சுட்டு லைட்டில் என்ட்ரி கொடுப்பாங்க. அப்போது அந்த இடத்துல வந்து நமக்கு எப்படி வச்சுருக்காங்கங்கிறதே நம்ம கணிக்க முடியாது. ஸோ நீங்கள் மெயினாக வந்து அதை ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ணி எந்த சைடு என்ட்ரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும். அப்படின்னா தான் அதுக்கப்புறம் அதில் அந்த என்ட்ரி வழியாக தான் நீங்கள் உள்ளே போகணும். அதை கணிக்காமல் நம்ம பசாமல் போயிட்டோன்னா, நம்ம பக்கத்தில் போகும்போது தான் தெரியும் என்ட்ரி வந்து நம்ம மாற்றி வந்துட்டோம் அப்படின்னு. அப்போ நீங்கள் பிரேக் அடித்தா கூட என்னாகும், அது பிரேக் நிற்காமல் நீங்கள் நேராக பேரிக்காடில் போய் இடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதுவும் நைட்டில் போகும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை வந்து ஜட்ஜ் பண்ணி நம்ம போக வேண்டியிருக்கோம். ஓகே, அப்போ நீங்கள் எப்போயுமே உங்களோட விசனை வந்து கொஞ்சம் லாங்கரில் வச்சுக்கணும். அப்படின்னா தான் வந்து அந்த பேரிக்காடு வந்துருச்சு, நம்ம ஸ்பீடை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் போக போகிறோம். நமக்கு ஃப்ரண்ட்டில் இன்னும் ஒரு 1 or 2 kilometers வந்து பேரிக்காடு வரும். அங்கே வந்து இப்போ எப்படி நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ டிரைவ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 60 to 80 போயிட்டுருக்கோம். நமக்கு ஃப்ரண்ட்டில் தெரியுது அங்கே ஒரு பேரிக்காடு இருக்குன்னு. இப்போ நான் சொன்ன அந்த மிஸ்டேக் அவங்க பண்ணியிருக்காங்க பாருங்கள். லெஃப்ட் சைடில் தான் என்ட்ரி கொடுக்கணும், ஆனால் கொடுக்காமல் ரைட் சைடில் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் போடுங்க, ப்ராப்பராக போட்டுட்டு ரைட் சைடில் போங்க. கியரை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டவுன் பண்ணிக்கோங்க. ப்ராபப்ளி 3rd gear இல்லை 2nd gear டவுன் பண்ணி இந்த மாதிரி ஸ்லோவாக வந்து ஸ்டேரிங்கை ரோல் பண்ணி அந்த பேரிக்காடை வந்து இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக்ஸும் கூட நமக்கு இருக்கும். ஸோ எப்பயுமே நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் அப்படின்னா, லெஃப்ட் சைடில் தான் வந்து என்ட்ரி இருக்கும்னு சொன்னேன். பட் இப்போ வந்து என்ன இருந்தது அப்படின்னா ரைட் சைடில் இருந்தது. இந்த கன்ஃபியூஷன் வந்து நமக்கு இருந்தது கண்டிப்பாக இருக்கும். இது எந்த சைடு நம்ம என்ட்ரி ஆகணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப கீ பாயிண்ட் வந்து இந்த பேரிக்காடை கிராஸ் பண்ணும்போது. அடுத்து வந்து எந்த கியரில் நம்ம போகணும். ஓகே, இப்போ நீங்கள் என்னோடய பெடல் இதையும் நீங்கள் பார்க்கலாம். எப்படி நம்ம கிளச்சை ஹேண்டில் பண்ணி எந்த கியரில் நம்ம இப்போ போகணுங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. மோஸ்ட்லி வந்து நீங்கள் 2nd gear போக வேண்டியிருக்கும். ஆனால் ஒரு சில பேரிக்காடில் வந்து கேப் வந்து நல்லா கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது இவ்வளோ க்ளோஸாக இல்லாமல் நல்ல ஒரு கேப்பில் இருக்கும். அப்படி இருக்கும்போது மேபி நீங்கள் 3rd gear ஒரு 30 to 40 kilometers ஸ்பீட்லேருந்து நீங்கள் போனீங்கனாலும் நீங்கள் உங்களால் ஈஸியாக அந்த பேரிக்காடை கிராஸ் பண்ண முடியும். அப்படி ரொம்ப க்ளோஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கியரை டவுன் பண்ணி ஒரு 20 kilometers ஸ்பீடுக்கு வந்துட்டு 2nd gear ஸ்லோவாக அந்த பேரிக்காடை வந்து கிராஸ் பண்ணுங்கள். இதில் என்ன மிஸ்டேக்ஸ் நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக போனீங்க அப்படின்னா அந்த எஸ் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அந்த எஸ் வந்து உங்களால் ப்ராப்பராக எடுக்க முடியாது அந்த ஸ்பீடாக போனீங்கன்னா. அப்போ என்னாகும், நீங்கள் என்ட்ரி ஆயிடுவீங்க. எஸ் எடுக்கும்போது அதுக்கு அடுத்து இருக்கிற பேரிக்காடை போய் நீங்கள் இடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது, ரைட்? அதனால் ஸ்பீடை வந்து கண்ட்ரோல்டாக வச்சுட்டு பேரிக்காடை நீங்கள் கிராஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் இன்னொரு பேரிக்காடு இருக்குது பாருங்கள். ஸோ இங்கேயும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரைட்டில் ரைட் சைடில் தான் என்ட்ரி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு யூ எடுக்க போகிறோம். ஆனால் ரைட் சைடில் இருக்கிற பேரிக்காடை பாருங்கள், அது ரோடு ஓரத்தில் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸில் யூஸ்வலாக இருக்காது. அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம இங்கே யூ எடுக்கிறோம். இண்டிகேட்டரை போட்டுட்டு இந்த சைடில் இருக்கிற பேரிக்காடு வழியாக வெஹிக்கிள்ஸ் வந்து வருது பார்த்தீங்களா. ஸோ வரும்போது
அவங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணி வெஹிக்கிள் எதுவும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம திரும்பிக்கலாம், யூ எடுத்துக்கலாம். யூஸ்வலாக பேரிகேட் வந்து எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஜங்ஷனில் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஹைவேல நடுவில் இருக்கிற வில்லேஜஸ் வந்து பீப்புள் வந்து இந்த ட்ராக்லேருந்து இந்த ட்ராக்ல வந்து கிராஸ் ஆகணும், இல்லை நீங்கள் வந்து ஒரு யூ எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல தான் வந்து உங்களுக்கு இந்த பேரிகேட்ஸ் வந்து இருக்கும், ரைட்? இதே இது எந்த ஒரு வில்லேஜுமே நடுவில் இல்லை அப்படின்னா இந்த பேரிகேட்ஸ் வந்து எங்கே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒரு ஆக்சிடென்ட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஜோன் வந்து இருக்கும். நீங்கள் சைன் போர்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து விபத்து பகுதி மெதுவாக செல்லவும் அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பேரிகேடு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க உங்கள் ஸ்பீடை வந்து குறைக்க வைக்கிறதுக்காக. அப்போ அங்கெல்லாம் வந்து ஸ்பீடை நீங்கள் குறைச்சி தான் போகணும். அப்படி இல்லாமல் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போய் இப்படி கட் பண்ணோம் அப்படின்னா சம்டைம் நம்ம கார் வந்து டாப்பில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஒரு சில நேரத்தில் வந்து என்ன ஆகும், நீங்கள் அந்த பேரிகேடை போய் இடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ரைட்? அதனால பேரிகேடை வந்து எப்போயுமே வந்து ஒரு ஸ்லோ ஸ்பீடில் தான் வந்து நம்ம கிராஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போயிட்டுருக்கோம். இப்போ கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு பேரிகேட் வரும் பாருங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ஜங்ஷன் இருக்குது, இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸ்பீடை வந்து உடனே ரெடியூஸ் பண்ணுங்கள். என்ட்ரி வந்து ரைட் சைடில் இருக்குது, இண்டிகேட்டர் போடுங்க, ஸ்லோவாக ரெடியூஸ் பண்ணிவிட்டு கியரை வந்து செகண்ட் கியருக்கு கொண்டு வந்துடுங்க. ஸ்பீடை வந்து 20 to 30 வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லோவாக எஸ் டேர்ன் இங்கே எடுங்க. எடுத்ததுக்கப்புறம் ட்ராக்குக்கு வந்தோடனே இங்கே ரெண்டு சைட்லுமே யாரும் கிராஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு தென் நீங்கள் ஃபார்வேர்டு வந்து மூவ் பண்ணி போகலாம், ரைட்? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.